my சதுர்த்தே கிம் கரிஷதி நான்காவதில் என்ன செய்வான் இவ்வளோதான் அர்த்தம் சதுர்த்தே சதுர்த்த நாலு சதுர்த்தே கிம் கரிஷதி நாலாவதில் என்ன செய்வான் நீர் என்ன நாலாவது வகுப்பை சொல்கிறீரா என்ன சொல்கிறீப்போ திடீர்தோ நாலாவதில் என்ன செய்வான்னால் நாலாவது ஆசிரமத்தில் என்ன செய்வானுங்கிற நம்ம நாலு ஆசிரமங்கள் கேள்விப்பட்டிருப்போம் ஆசிரமம் கிரகஸ்தாசிரமம் வானப்பிரஸ்தாசிரமம் சந்யாசாசிரமம் இந்த நாளை தான் நம்ம எல்லோரும் கடந்து வரும் முதல்ல பிரம்மச்சாரி கல்யாணமாகாது இருக்கிறது அப்புறம் கிரகஸ்தாசிரமம் கல்யாணான ஆசிரமம் வானப்பிரஸ்தம் காட்டுக்கு போடுவா கணவனும் மனைவியுமாக சேர்ந்தே காட்டில் இருப்பா அதுக்கு தான் வானப்பிரஸ்தம்னு பேர் ஆனால் சுகபோகங்களை அனுபவிக்க முடியாது கட்டல் கிடையாது மெத்த கிடையாது சமைத்த உணவு கிடையாது அப்படி காய்கனிகளை வாழ்ந்தே தான் வாழ்ந்துக்கணும் அப்படி இருக்கிறது காட்டில் வாழறது வானப்பிரஸ்தம் அப்புறம் இல் இல்வாழ்க்கையை விட்டுடுறது மனைவியை விட்டு விடுறது சொத்து பத்து எல்லாத்தையும் திறந்து விடுறது காஷாயத்தை பிடிச்சிக்கிறது கையில் திருதண்டத்தை பற்றி கொள்வது சன்னியாசாசிரமத்தில் இருக்கிறது இப்போ என்ன கேள்வினால் சதுர்த்தே கிம் கிம்கரிஷதி ஒருத்தன் ஆகி என்ன பண்ண போகிறார் ஏன் ஆகூடாது சுவாமி ரொம்ப வசத்தியாக சொல்கிறோமே யாமுனு முனி யாமுனாச்சாரியர் சன்னியாசி மணவாள மாமனிகள் சன்னியாசி ராமானுஜர் சன்னியாசி எம்பார் சன்னியாசி அருளாள பெருமாளை பெருமானார் சன்னியாசி இத்தனை பேர் இருந்திருக்காளே நமக்கு இத்தனை பேர் நீங்க இருக்காளே என்ன நாலாவது என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தால் முதல் பண்ண வேண்டியதை பண்ணாமல் ரெண்டாவதில் பண்ண வேண்டியதை பண்ணாமல் மூணாவதில் பண்ண வேண்டியதை பண்ணாமல் நாலாவது சந்நியாசி ஆயிட்டேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லைங்கிறார் அவர் சொல்ல வர்றது நாலாவதில் என்ன சாதிச்சிருப்போரு அப்படின்னா அதில் சாதிக்க வேண்டியது நீ சாதிச்சிருந்தியானா தான் நாலாவது பயன்படும் பிரம்மச்சரியத்தில் என்ன பண்ணியிருக்கணுமோ பண்ணியிருக்கணும் கிரகஸ்தாஸ்ரமத்தில் என்ன பண்ணிருக்கணுமோ பண்ணியிருக்கணும் வானப்பிரஸ்தத்துல என்ன பண்ணியிருக்கணுமோ பண்ணிருக்கணும் ஒண்ணும் பண்ணலையா அதில் பண்ண வேண்டியது ஒண்ணுமே பண்ணல நேர சன்னியாசின்னு விட்டார் இதனால ஒரு லாபமும் இல்லைங்கிறாரு போ அழகான ஸ்லோகம் சேர்த்து சொல்றேன் இப்போ பிரதமே நார்ஜிதா வித்யா த்விதீயே நார்ஜிதம் தனம் திருத்தீயே நார்ஜிதோ தர்ம சதுர்த்தே கிம் கரிஷதி நாலாவதில் என்ன செய்வான் பிரதமே முதல் நிலை வாழ்க்கையை இப்ப நாலா நடுங்க அப்ப எண்பதுன்னு வச்சுக்கோங்களேன் இருபது 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 பிடிச்சிருங்க நாலு இருபது அதில் முதல் இருபதில் ஒன்றை சம்பாதிக்கணும் ரெண்டாவது இருபதில் ஒன்றை சம்பாதிக்கணும் மூணாவது இருபதில் ஒன்றை சம்பாதிக்கணும் இந்த மூணையும் சம்பாதிக்கிறச்சே சம்பாதிக்காத விட்டுட்டியானா நாலாவதில் என்ன செய்வேன் இப்போ கேள்வி அதான் சதுர்த்தேகிம் கரிஷத்தின்னால் நாலாவதில் மட்டும் என்ன பண்ணிட போறே மூணில் பண்ண வேண்டியதை பண்ணலையே அப்போ முதல்ல படிக்கிற பருவம் பிரம்மச்சாரி பருவம் அதில் சம்பாதிக்க வேண்டியது வித்யா கல்வி எத்தனைக்கெத்தனை கல்வி கற்று சம்பாதிச்சுக்கணுமோ சம்பாதிச்சுக்கும் அதனால் அந்த சமயத்தில் போய் ஆனால் அந்த இருபது வயசுக்குள்ளே தான் இளமை இன்பத்தை அனுபவிக்கணும்னு இந்த உலகமே போ யாரான வித்யை சம்பாதிக்கணும்னு நம்ம போய் சொல்லுவாளா அதுதான் சுவாமி பிள்ளை கல்லூரிக்கு போகிறான்னா அனுபவிக்கிற வயசு இனிமேல் கல்யாணம் ஆனப்பறம் இருக்கவே இருக்குது தலைவேதனை இப்போ அனுபவிச்சுட்டா தானே உண்டு பண்ணட்டோம்லுவா ஆனால் ரிஷி ஒத்துக்க மாட்டேங்கிறார் அப்போ விட்டுட்டியானா முதல் நிலையில் பண்ண வேண்டியதை விட்டுட்டேன்னு அர்த்தம் அப்போ வித்தியை தான் கண்டுபிடிச்சாகணும் வித்தியை தான் சேர்த்தாகணும் கல்வி கற்க வேண்டும் அந்த ஆசிரமத்துக்கு தேவையானது அது அதே சமயம் நல்ல வித்தியை கற்றுக்கணும் நல்ல சம்ஸ்காரங்களை வளர்த்துக்கணும் பழக்க வழக்கம் பண்பாடுகள் இவையெல்லாம் அந்த இருபது வயசில் மனப்பதிவு என்ன ஏற்படுறதோ தான் அடுத்த இருபது வயசு அடுத்த இருபது வயசு அந்த இளம் வயசுலேயே ஒரு களிமண் இருக்குது பாருங்க பச்சை களிமண்ணுங்கிற மொழியில் அந்த பச்சை மண்ணை எப்படி பிடிச்சிட்றோமோ அப்போ பிடிச்சிடணும் அதுக்கப்புறம் அது சுட்ட மண்ணாக எடுத்துன்னா பொம்மையை மாற்றவே முடியாது அதை போல இந்த முதல் இருபது வயசுல நாம் எப்படிப்பட்டவனா உருவாகிறோங்கிறது ரொம்ப முக்கியம் கல்வி கற்க வேண்டியது முக்கியம் பண்பாடுகளை சம்ஸ்காரத்தை வளர்த்து கொள்ள வேண்டியது முக்கியம் இதுதான் முதல் பருவம் ரெண்டாவது பருவத்தில் சொல்றார் பிரதமே நார்ஜிதா வித்யா தித்தியே நார்ஜிதம் தனம் இரண்டாவது பருவத்தில் நான் ஆர்ஜிதம் தனம் பணம் சம்பாதிக்கணும் அப்போதான் சொத்து சேகணமா இருபது வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ள வேலைக்கு போ ஓடியாடு செய் அந்த சமயத்துக்கு நிறைய பணம் காசு சம்பாதிச்சு வச்சு நேர் வழியில் நேர் வழியில் பணத்தை ஒழுங்காக சம்பாதிச்சு வச்சுக்கோ அப்போ முதல் பருவத்தில் சம்பாதிக்கப்படாத கல்வியும் இரண்டாவது பருவத்தில் சம்பாதிக்கப்படாத தனமும் பணம் சம்பாதிக்கலை அடுத்தது மூணாவது பருவம் வந்தது நாற்பதுலேருந்து அறுபதுக்குள்ளே எல்லாரையும் ஆதரிக்கணும் பங்காளிகளுக்கெல்லாம் வேலை வாங்கி கொடுக்கணும் அவளுக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா போய் உதவணும் வர்றவாளுக்கெல்லாம் சோர் போடணும் தர்மம் இதான் மூணா செய்ய வேண்டியது முதல்ல படிச்சுக்கோ அடுத்தது பணத்தை சம்பாதிச்சுக்கோ மூணாவது தர்மத்தை தேடிக்கோ இந்த மூணையும் அறுபது வயசு வரைக்கும் விட்டுட்டு திடீர்னு எழுவுதான் உடனே எப்போ வேணுகோபாலகிருஷ்ணன் மோட்சம் கொடுக்க போற யாருன்னா கொடுக்க மாட்டாருன்ட்டார் அறவதை விட்டுட்டு நான் வித்தியையும் சம்பாதிக்கலை தனத்தையும் சம்பாதிக்கலை தர்மத்தையும் பண்ணலை ஒன்றும் இல்லை நேர பெருமாள் முன்னாடி போயிண்டு இப்போ நான் சன்னியாசி ஆளான்னு வந்திருக்கேன்னா நீ ஆக வேண்டாம் உலகம் நன்னா தான் இருக்குன்னு போயிட்டு வான்னு நம்மள நம்மளை ஆகவே விட மாட்டார் ஏன்னா அதுக்கு வேண்டியதாகவே நான் பண்பட்டே வரலையே இப்போ இது சன்னியாசியாகவே ஆனால் கூட என்ன ஆகும் நிஜமாக இவன் சன்னியாசியை இருக்கவே மாட்டான் ஏன்னா வித்தியை சம்பாதிக்கலையே தனமும் சம்பாதிக்கலை வித்தியை சம்பாதிக்கிறதுனாலே எதான சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும் பொருளை சம்பாதிக்காதனாலே இப்ப பொருள் சேர்க்கலாமான்னு தோணும் தர்மத்தை சம்பாதிக்கிறதுனாலே நல்லதுல புத்தியே போகாது தர்மம் இருந்தா தான் புத்தி நல்லதுல போகும் சன்னியாசியானதுக்காக நல்லதுல புத்தி போகுமா தர்மம் மண் இருந்தா தான் புத்தி நல்லதுல போகும் இவர் சன்னியாசியானதுக்காக மோட்சம் கிடைச்சிருமா ஞானம் இருந்திருந்தா தான் மோக்ஷமே வரும் ஆனால் அந்தந்த பருவத்தில் எதை சம்பாதிக்கணுமோ அதை சம்பாதி மூணா சொல்லிட்டார் பிரதமே நார்ஜிதா வித்யா தித்தியே நார்ஜிதம் தனம் திருத்தீயே நார்ஜிதோ தர்ம மூணாவது பருவத்துல தர்மத்தை சம்பாதிக்கா போனாலும் சதுர்த்தே கிங் கரிஷதி நாலாவதுல என்னத்தை தான் பண்ண முடியும் இறுதி காலத்துல திடீர்னு எதுவும் இருந்து முதல்லேருந்து வந்தா தான் நாலாவது காலத்துல கிடைக்கும் இறக்க போற தருணத்துல திடீரென்று ஞானத்தையும் பக்தியும் சம்பாதிக்க முடியாது சின்ன வயசுல இளமை கெழுவதன் முன்னம் வளரொலிமாயோன் மருவிய கோவில் இளமை போறதுக்கு முன்னாடி அத சம்பாதிச்சு வச்சுனோம் நம்ம இல்லையோ கடைசி நிமிஷத்துல என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறோமோ சொல்லக்கூட முடியாது நாக்கு இந்த பக்கம் இழுத்துக்கும் நரம்பெல்லாம் இழுத்துக்கும் உண்மையெல்லாம் பேசணும்னு ஆசைப்படுவோம் யாரெல்லாம் உண்மையானவானே அப்போ தான் தெரியும் நம்ம பக்கத்தில் படுக்கையை சுற்றி நின்றுட்டுருப்பா பிள்ளலோகாச்சாரியில் ஒரு ஆச்சாரியர் எழுதி வைத்தார் படுக்கை பக்கத்தில் பிள்ளை நின்றுட்டுருந்தானா அப்பாட்ட பார்த்து எங்கெங்கே எந்தெந்த வெள்ளி பாத்திரத்தை வச்சுருக்கேன் தங்க பாத்திரம்லாம் எங்கே இருக்குது நக நட்டெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு விடாமல் தொந்தரவு பண்ணி இருந்தான் அதெல்லாம் ஒன்றும் பேசுகிறது கூட ஒன்றும் சரியாக நாக்கு எழும்பவே மாட்டேங்குது என்னமோ சொல்லி சொல்லி பார்க்குறாரு இழுக்கிறது கொஞ்சம் கஞ்சியை குத்து அப்போவான தெம்பு வந்து பேசுகிறாரா பார்ப்போம்னா கடைவாய் இல்லை அட்டிய கஞ்சி கடைவாய் வெளிச்சோற உள்ள ஜலம் கொட்டத்துக்குள்ளே அந்த கஞ்சி பல்லுடுக்கலை பட்டு இது வழியாக வெளியில் விடுறது உள்ளே போக மாட்டேங்கிறது இந்த நிலைமைக்குள்ளே எப்படியோ கொஞ்சம் சக்தியை வரவழைச்சு பா சொத்தெல்லாம் வச்சுருக்கேன் கூடவே இந்த இடத்துல சில கடன்களும் இருக்குது அப்படின்னு சக்தியை வரவழைச்சுன்னு அப்பா சொன்னார் அந்த சுவாமி எழுதுகிறார் பக்கத்தில் இத்தனை நின்று இருந்த பிள்ளையை காணோம்னு எழுதித்தார் ரொம்ப நேரமாக நின்னுட்டு ஏதோ இருந்தார் என்னார் சரி வேறு ஏதோ சொத்து பத்து வச்சுருக்காரங்கிறதுக்கு அவன் கூட நின்றுட்டு இருந்தான் இப்போ திடீர்னு பார்த்தா சொத்து இல்லை கடனும் இருக்குன்னாலே நிற்க மாட்டாளோ யாரும் இப்போ அதனால அந்தந்த பருவத்தில் அத்தத்தை சம்பாதிச்சு வைக்கணும் வித்தையா இருந்தாலும் அப்போ சம்பாதிச்சிடணும் அடுத்தது தனத்தை சம்பாதிக்கணும் தர்மத்தை சம்பாதிக்க வேண்டும் வித்யா தனாதி வினயன் வினயாத்யாதி பாத்திரதாம் பாத்திரத்வாத்து தனமாப்னோதி தனா தர்மம் தத்த சொல்லுவார்கள் படிச்சிருந்தா தான் பணிவே வரும் பணிவாக இருந்தால் தான் ஆச்சாரியர்களுடைய உபதேசம் கிடைக்கும் அவள் உபதேசம் கிடைச்சா தான் பொருள் சேர்க்கவே முடியும் பொருள் சேர்த்தா தான் தர்மம் பண்ண முடியும் தர்மம் பண்ணால் தான் இன்பப்படவே முடியும் அப்போ இன்பத்துக்கு இது இத்தனையும் தேவைப்படுறது ஒரு நாளையே மூணாக பிரிச்சு இப்போ அறம் பொருள் இன்பம் வீடுன்னு நாலு சொல்கிறோமோ இல்லையோ வீடு 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 வைகுந்தம்னு பார்த்து ஆகாது அறம் பொருள் இன்பம் மூணுமே வாழ்க்கையில் இருக்கணும் சேமனல் வீடும் பொருளும் தருமமும் சீரியனர் காமமும் என்னிவை இவை நான்கெண்பர் நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம் அறம்பொருள் வீடு இதற்கென்று உரைத்தான் வாமனன் சீலனி ராமானுஷன் ரொம்ப ஆச்சரியமான பாசனம் அறம்பொருள் வீடு இதற்கென்று உரைத்தான் வாமனன் சீலனி ராமானுஷன் ஒரு நாளை பிரிச்சுக்குங்கோ காலை வேளை அறம் தர்மம் தர்மத்துக்கு செலவழிப்போம் மத்தியான வேளை பொருள் சம்பாதிக்கிறதுக்காக ஓடியாடுவோம் மாலை ராத்திரி வேளை இன்பம் சுகம் குடும்பத்தாரோட நிம்மதியா இருப்போம் இந்த ஒரு நாளைய பொழுத பொருள் இன்பம் காலை மதியம் மாலை என்று விடாம பண்ணிட்டு வந்தோம்னால் தானே வீடுங்கிற வைகுந்தான் கடைசி காலத்துல இது வீடு வீடுன்னு மட்டும் ஜூலி மூணையும் பண்ணாத இருந்தா வீடு கிடைக்கவே கிடைக்காது வீடு கிடைக்கணும் கடைசி காலத்துல போகணும்னால் அப்போ வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு நாளையும் பிரிச்சுக்கோ காலை மதியம் மாலை தர்மம் அர்த்தம் காமம்னு வாழறதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் மேற்கொண்டு வீடு பேர் கிடைக்கும் வாழ்ந்துட்டுருக்கோமா இதில் என்ன ஆகிடுறதுன்னா அர்த்தம் பொருள் இருக்குது பாருங்க இது மூணு சரியான விகிதத்தில் இருக்கணும் இது முப்பத் மூணு இது முப்பத் மூணு இது முப்பத்து மூணு இதில் எதான ஒன்று ரொம்ப கூடிப்படுத்தினால் அப்போ மற்ற ரெண்டும் குறைஞ்சி விடுத்தா வாழ்க்கை கொஞ்சம் அப்படியே ஓட தத்தளிக்க ஆரம்பிச்சிடும் ஒரே இன்பமாக இருந்து அறமும் இல்லை பொருளும் இல்லைன்னா உடம்பு கட்டுப்படும் ஒரே பொருளாக இருந்து அறமும் இல்லை இன்பமும் இல்லைன்னா மனசு கட்டுப்படும் ஒரே அறமா இருந்து பொருளுமே இல்லை இன்பமே இல்லை வெறும் அறத்தில் இருக்காருன்னா குடும்பத்தாளுக்கு கோவம் வந்துடும் இல்லையா இவர் எப்ப பார்த்தாலும் கோவிலுக்கு உட்காந்துருக்கார் மடத்தில் உட்காந்துருக்கார் குளத்தில் உட்காந்துருக்கார் இங்க ஒண்ணு குடும்பத்தையே திரும்பி பாக்குறதா தெரியல அங்க கோவம் வந்துடும் இல்லையோ அறமோ பொருளோ இன்பமோ தயவு செய்து பிரித்து கொள்ளுங்கள் எது ஒன்று கூடப்படுத்தினாலும் அறம் கூட போனால் நமக்கு நன்னா இருக்கும் ஒன்றும் குறைச்சிடல ஆனால் கூட இருக்கிறவாளுக்கு பிடிக்குமா தெரியாது அவர்களோட கூட போகணுன்னா தான் நம்ம ஆன்மீக முன்னேற்றம் ஒழுங்காக இருக்கும் நம்ம பாட்டுக்கு முன்னேறிக்கலாமேன்னு நினச்சிடாதீங்க இப்போ கணவன் மட்டும் முன்னேறணும்னுட்டு மனைவி ஒத்துழைக்கலைன்னா வாழ்க்கை நல்லா இருக்காது மனைவி போகணும்னுட்டு கணவன் ஒத்துழைக்கலைன்னா வாழ்க்கை நல்லா இருக்காது யாருக்காக இருந்தாலும் ஒரு சௌஜன்யன் மனஒற்றுமை இருந்தால் தான் பக்தியில் முன்னேறதுக்கே முடியும் அதனால தான் எப்போது உட்காந்து பேசுறது நல்லது நமக்கு பக்தியில் என்ன நினவு இருக்குது இன்னொருத்தருக்கு பக்தி என்ன இருக்குது குடும்பமே சேர்த்து பக்தி பாதையில் முன்னேறுமா அந்த மாதிரி வாய்க்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமோ அதனால் தர்மமோ அர்த்தமோ காமமோ மூணும் சரியாக இருந்ததுன்னா வாழ்க்கையில் அது வேணும் இருந்தால் நாலாவது கண்டிப்பாக கிடச்சிடும் இது வெறும் நாலாவதை மட்டும் பேசிட்டு மூணாவதையும் பண்ணாமலே போய்ட்டு நாள் கஷ்டம் சதுர்த்தே கிம் கரிஷதி அப்போ நாலாவது சன்னியாசி ஆகி மட்டும் என்ன சாதிச்சிட போறேன் முதல்தல சம்பாதிக்கிற ரெண்டாவது சம்பாதிக்கிற மூணாவது இல்லை நாலாவது வந்தா உறவுக்காரர்கள்லாம் விட்டுட்டு போடுவா ஆறு கட்டக்க இருக்க மாட்டான் சரீரத்திலையும் சக்தி இல்லை அவாவா பாட்ட அவா பார்த்துட்டா குடும்பத்திலையும் ஒன்றும் ஒரு ஆதரவு இல்லை பணம் சம்பாதிக்கிற தெம்பு படுத்து ஆகவே கடைசி காலம்ங்கிறது கட்டமான காலம்தான் அந்த கட்ட காலத்தை தெம்பா சம்பாதிக்கணும் தெம்பா சமாளிக்கணும்னா முதல் மூணு காலத்துக்குரியத பண்ணிருந்தியானா அப்ப தெம்பு வருங்கிறார் இப்பப்ப கீழே பண்ண வேண்டியதை பண்ணாத விட்டுட்டு நாலாவதுல மட்டும் தைரியமா இருக்க முடியுமான்னா கீழே இருக்கிற மூனையை ஒழுங்கா பண்ணிருந்தியானா நாலாவதும் ஒழுங்கா தான் நடக்கும் சதுர்த்தே கிம் கரிஷதி என்பது ஒன்று அடுத்தது சொல்கிறார் சந்தனம்ன வனேவனே சைலே சைலேன மாணிக்கம் மௌத்திகம்ன கஜே கஜே சாதபோனகி சர்வத்திர சந்தனம்ன வனேவனே அரிதானது அரிதா தான் கிடைக்கும் உயர்ந்த பொருளாக ஒன்று இருந்ததுனால் அது எங்கும் விரவி கிடக்காது கொஞ்சமாக தான் இருக்கும் அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் இருக்கும் குறைச்சலா இருக்கேன் நினச்சுனுடாதே ஏன்னா அது உயர்ந்த பொருள் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சொல்றார் செயலே செயலேன மாணிக்கம் உயர்ந்த மாணிக்க கல் இருக்கான் தங்கம் கிடைக்குமாம் எங்கே மலையில் தங்கம் கிடைக்கும் கிடுகிடுன்னு போனால் பக்கத்தில் இருக்கிற மலையை மொத்தம் நோண்டி எடுத்துட்டான் மலையில் கிடைக்கும் அவன் இங்கில்ல அது கோலார் மலையில் கிடைக்கும்னு சொன்னேன் இங்கேயா சொன்னேன்னா என்ன அதை சொல்லவே இல்லையே நீர் சொன்னது மலையில தங்கம் கிடைக்கும்னு நான் போய் உடச்சிட்டு வந்துட்டேன் மலைக்கு மலையெல்லாம் தங்கம் கிடைக்காது செயலே செயலேன மாணிக்கம் ஆப்பிரிக்காவில் இருக்கிற மலையில தான் ரத்தனம் கிடைக்குங்கிறான் மாணிக்கம் கிடைக்குங்கிறான் அப்போ நம்ம மலையில் போயிட்டு என்ன கிடைக்குமா சைலேஷைலேன மாணிக்கம் மௌக்திகம்னா கஜே கஜே பெரிய பெரிய யானைகளுடைய மஸ்தகத்தில் முத்து கிடைக்குமா அந்த நாளில் இந்த நாலு தந்தத்தோட யானை இருக்குமா தேவலோகத்து யானை இருக்குமா அது தள்ள முத்து நாள் அப்படிலாம் கிடைக்காது ஏதோ மாணிக்கம்ங்கிறதுக்காக மலைக்கு மலை மாணிக்கம் கிடைக்குமா முத்து கிடைக்குங்கிறதுக்காக எல்லா யானையிலேயும் முத்து கிடைக்குமா சைலேஷைலேன மாணிக்கம் மௌக்திகம்ன கஜே கஜே சாதவோ நகி சர்வத்ர சந்தனம்னா வனே வனே எந்த மரத்திலையும் சந்தனமாக கிடைக்கும் காடுன்னு இருந்தால் சந்தனம் கிடைக்காது அதுக்குன்னு தட்பம் வெப்பம் சூதோஷம் என்ன இருக்கோ அங்குதான் சந்தன மரம் கிடைக்கும் அப்போ எல்லா காட்டிலையும் சந்தனம் கிடைக்காது எல்லா மலையிலையும் மாணிக்கம் கிடைக்காது எல்லா யானையினுடைய தலையிலையும் முத்து கிடைக்காது ஒரு சில தினம் கிடைக்கிறது அதை போலே சாதுக்கள் எங்கும் கிடைக்க மாட்டா அரிதா கிடைப்பா பரம சாது பரமபக்தன் ஒருத்தர் இருக்காருனால் அப்போ இப்படியெல்லாம் கிடைச்சிருவரா நிறைய பேர் இருப்பாளான்னு இப்போ இந்த ஊர்ல எத்தனை பேர் சாதுக்கள் இருப்பா மூணு பேர் உடனே நீங்க என்ன கேப்பீனா அந்த மூணு பேர் யார் சுவாமி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கும் ஒருத்தர் என்னாட்டம் இருக்கிறவர் அதை சொல்லுமே இப்போ மூணு பேர்னு சொல்லிட்டீரு அப்ப மூணே பேர் தான் இருக்காளேங்கிறதுக்காக ஊர் கெட்டதுன்னு அர்த்தம் இப்போ யாரோ ஒருத்தர் இருந்தா கூட ஊர் நன்னாக இருக்கும் பெய்யன பெய்யும் மழைன்னு ஒரு மன்னா சொல்லலையா ஒரு நல்லவன் இருந்தா கூட நல்லவர் குறைச்சலா தான் இருப்பார் எல்லா இடத்துலையும் மாணிக்க இருக்குமா எல்லா இடத்துலையும் முத்து இருக்குமா எல்லா இடத்துலையும் சாதுக்கள் இருப்பாளா குறைச்சலாக தான் இருப்பா அப்போ உயர்ந்தது அரிதாகத்தான் கிடைக்கும்னு சொல்ல வரா அது எல்லா இடத்துலையும் இருக்கணுங்கிற தேவையில்லையே ஆனால் அந்த அரிதானதை தேடி நம்ம போகணும் அதுதான் அதற்குரிய மதிப்பே ஆக சந்தனம்னவனேவனே அன்னகுண நல்ல உயர்ந்த குணத்தாலே நிரம்பியவர்களாக இருந்தால் அங்கொன்னு இங்கொன்னு தான் இருப்பாள் அவ குறைச்சலாக இருக்காளே ஊர் முழுக்க அவளாக இருந்தால் தேவலையேன்னு கவலைப்பட வேண்டாம் ஒருத்தர் நல்லவரா இருந்தா கூட அதை பின்பற்றவர்களா ஊருக்காரா இருந்தா போறோம் எல்லாருமே அவராக இருக்கவே வேண்டாம் இப்போ ஒரு பெரிய ஆச்சாரியன் இந்த ஊர்ல இருக்கார் நான் ஆச்சாரியன் அல்லையே அப்படின்னு உடனே குறைஞ்சிப்பீழா நல்ல வேலை சுவாமி ஒருத்தர் காட்டினார் அவர் காட்டுற வழியில நடந்து மோட்சத்து போயிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி விழா நம்ம கிட்ட என்ன ஒரு சின்ன தவறான குணம்னா நானே ஆச்சாரியனாகணும்னு உடனே நினைப்போமே தவிர அந்த குரு சொல்றாரே அதன்படி போனா அந்த குரு போக போகிற அதே வைகுந்தத்துக்கு தானே நானும் போக போகிறேன் அவருக்கு என்ன வேற ஊராக கொடுக்க போகிறார் ஒரு நாள் ஏன் ஆச்சாரிய நான் உபதேசம் வாங்கினதுக்காக ஆச்சாரியர்கள்லாம் கொஞ்சம் அந்த அறையில் போய் தங்குங்கோ சிஷ்யர்கள்லாம் வைகுந்தத்தில் வேற இடம் வச்சுருக்கோம் போய் தங்குங்கோ நான் பிரித்து விட்டார் அவர் எங்கே போய் நிற்க போகிறாரோ நான் அங்கே தான் போய் நிற்கணும் அப்போ நான் பின்தொடர்ந்தாலும் அதே வைகுந்தம் உபதேசித்தாலும் அதே வைகுந்தம் உபன்யாசம் கேட்டியல்னாலும் அதே வைகுந்தம் சொன்னாலும் அதே வைகுந்தம் நடத்தினாலும் அதே வைகுந்தம் எங்கேயும் அங்கே மாறுதலே வைக்கிறது இல்லையோ இல்லையோ அதனால் எல்லா இடத்துலையுமே நாம தான் பீடத்தில் ஏறி உட்காரணும்னு இல்லை இப்போ ஒழுங்காக பின்தொடர்ந்து செல்கிற சிஷனாக இருந்தால் கூட போகிறோம் ஆனால் யாரோ ஒரு ஆச்சாரியனாக இருந்தால் கூட பின்தொடர்ந்து போகணுமோ இல்லையோ என்னை பெத்தவன் சொன்னதை முதல்ல நான் கேட்கணும் என் குரு சொன்னதை கேட்கணும் வசிஷ்டாச்சாரியர் என்ன சொன்னாலும் ராமன் சரிங்கிறார் பரத்வாஜர் எதை சொன்னாலும் சரிங்கிறார் விஸ்வாமித்தர் எதை சொன்னாலும் சரிங்கிறார் நாம ராமனே சொன்னாலும் சரியில்லைன்னு இருக்கும் இது நாம் வந்த வழி அது அவர் வந்த வழி அதனால் எங்கும் சாதுக்கள் கிடைக்க மாட்டா அரிதாகத்தான் அரிதாக இருந்தால ஒன்றும் குறைச்சலே உயர்ந்த பொருள் குறைச்சலாக தான் இருக்கும் அதை தேடித்தான் நாம் செய்ய வேண்டும் அடுத்து சொல்றார் சராதி சரத்தோ பக என்னுடைய பாக்யம் என்னுடைய செல்வம் இருக்கே நான் படுத்துன்னு தூங்கிப்பட்டேன்னா என் செல்வம் தூங்கிப்படுமா நான் நடந்தேன்னா என் பாக்யம் என் செல்வம் நடக்குமா நான் உட்காண்டேன்னா என் செல்வம் உட்காந்து நான் வேகமாக ஓடி ஆடி வேலை செஞ்சேன்னா அதே வேகத்தில் என் பாக்யம் செல்வமும் ஓடி ஆடி வேலை செய்யும் இதை அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் இப்போ எங்கேருந்து வந்ததுன்னால் ஹரிஷ்ச்சந்திர மன்னன்னு கேள்விப்பட்டிருப்பே அவனுக்கு வருணனுடைய அனுகிரகத்தாலே ரோஹி அப்படிங்கிற பிள்ளை பிறந்தார் வருணனுக்கு சொல்லியிருந்தார் எனக்கு உன்னுடைய அனுகிரகத்தால் பிள்ளை பிறந்ததுன்னா உன் திருவடியிலே சமரிச்சு விடுறேன் உன் கைங்கிறத்துலேயே நீ வச்சுக்கலாம்ட்டு பிள்ளை பிறந்தாச்சு வெளியூர் கனுச்சி விட்டுட்டான் வருணன்ட்ட கூட்டிண்டே போகல வருணனுக்கு ஒரே கோபம் அதனால் கஷ்டத்தை எல்லாம் ஹரிச்சந்திரனு கொடுத்தான் இதை கேள்விப்பட்டுட்டு ரோஹிதன் திரும்ப வீட்டுக்கு வரான் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டார் பொருள் இருக்கு வருண பகவானுக்கு கோபமாக இருக்குது அதனால் நாம் போய் உதவுவோன்னு வீட்டுக்கு வரான் வர்ற சமயத்து வீட்டுக்கு வந்து தங்கிவிடணும் என்னவோ ஏதோ நம்ம வீட்டோடு இருந்துருவோன்னு வரான் அப்போ வழியில் இந்திரன் மாறு வேஷம் போண்டு வந்துட்டு எங்கே போகிறேன் இனிமேல் நான் ஒன்றும் பண்ணுறதா இல்லை நான் போய் ஒரு இடத்துல உட்கார போகிறேன் அப்போ அவருக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார் ஆஸ்தே பக ஆசீனஸ்ய திஷ்டதி திஷ்டதா சேதே நிபத்தியமானஸ்ய சராதி சரத்தோ ആസ്തേ പക ആസീനസ് യാർ ഒരുത്തർ ഉക്കാണ്ട് ഉടക്കാണ്ടേ ഇരിക്കാറോ അവരുടെ ശെവമോ ഉടക്കാൻ ഊർജ്വം തിഷ്ടത്തി തിഷ്ടതഹ ആർ നിന്ന്ണ്ടേക്കാളോ അവരുടെ ശെൽവം ഭാഗ്യം നിന്ന് അടുത്ത് ഷേതേ നിപദ്യമാനസ്യ യാർ ഒരുത്തർ പടുത്തുട്ടാരോ ഓയവെടുക്കറോ അവരുടെ ശെവമും ഓയവെടുത്തും നന്ന യാർന്നു ചുഴന്ന് വേറെ പാകറാരോ അവരുടെ ശെവമും സുദ് ചുഴന്ന് വളർന്നിട്ടേ ഇക്കും ഇതോടെ ഇപ്പോൾ பணத்தை சேர்க்கிறதையோ தர்மத்தை சேர்க்கிறதையோ வித்தியை சேர்க்கிறதோ மூணுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணுங்கிறது தர்மம் ஒரே அடியாக சேர்த்துருவேன் நினச்சேன்னா தப்பு வழியில் போடுவே தொலைச்சிருவேன் தர்மத்தையும் ஒரே எதிரியாக சேர்க்க முடியாது பணத்தையும் ஒரே எதிரியாக சேர்க்க முடியாது குணத்தையும் ஒரே எதிரியாக சேர்க்க முடியாது சின்ன சின்ன அடி எடுத்து வைத்து தான் இது ஒன்னொன்னே நம்ம சேர்த்தே தீர வேண்டும் அதனால சொல்கிறார் ஆஸ்தே பக ஆசீனஸ்ய நீ உட்காந்தா உட்காந்துரும் நீ நின்னா நிற்கும் நீ ஓடினியானா ஓடிக்கொண்டிருக்கும் சிந்தாசமம் நாஸ்தி சரீர சோஷணம் நாலு விஷயம் சொல்லப்போகிறாருப்போ ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம் சமம் நாஸ்தி சரீர போஷணம் சிந்தா சமம்னால் கவலை சரீர சோஷணம்னால் உடலை வற்ற செய்வது கவலையை போல் உடலை வற்றடிக்கக்கூடியது மற்றொன்றில்லை சிந்தா சித்தா ரெண்டு சிந்தா சிந்தனை கவலை சிதா எரிக்கிற சிதை சிதையில வச்சு எரிக்கிறார்களோ இல்லையோ சிதையும் எரிக்கும் சிந்தனையும் எரிக்கும் கவலையும் எரிக்கும் வித்தியாசம் உடல் பிரிந்த பின்னாடு உயிர் பிரிந்த பிற்பாடு சிதை எரிக்கும் உயிரோடு கவலை எரிக்கும் ஆள் உயிரோடு இருக்கிறச்சே கவலைங்கிறது எரிச்சிடும் ஆனால் அதுக்கு சிதையே தேவல சுவாமி ஒரு புள்ளி தான் வித்தியாசம் இப்போ சிந்தா சித்தா சிந்தான்னா ஒரு மேரே ஒரு புள்ளி குத்திட்டோம் சித்தான்னு சொன்னால் அந்த புள்ளி இல்லை அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் அந்த புள்ளி இல்லாதக்காக அது படுத்துகிற பாட்டை பாருங்க சித்தையாக இருந்ததுன்னா உயிர் போன அப்புறம் உயிரச்ச உடலை கொடுத்துருது சிந்தையாக இருந்ததுன்னா கவலைங்கிறது உயிரோடையே என்ன எரிச்சின்னு இருக்குது இன்னும் என்ன வேணும் அப்போ கவலை இல்லாமல் நாம தான் இருக்க பழகிக்கணும் ஒன்று ஒன்றா சொல்கிறார் மாத்ரா சமம் நாஸ்தி சரீர போஷணம் நம்ம சரீரத்துக்கு போஷாக்கு பண்ணுறதுக்கு அம்மாவாட்டை இன்னூற்றி இல்லையா அவள் தான் பார்த்து பார்த்து ஐம்பது வயசு பிள்ளையாக இருக்கட்டும் எண்பது வயசு அம்மாவாக இருக்கட்டும் அந்த பிள்ளைங்க யாரும் ஐம்பது வயசுக்கு போட்டு பெரிய பெரிய கையெழுத்தெல்லாம் போட்டு பெரிய வியாபாரம்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பான் வரதுக்கு ரொம்ப நாழியாக இருக்கும் வீட்டுக்கு வருவா ராத்திரி பன்னெண்டே கால் அப்போ மனைவி பிள்ளைகள்லாம் என்னாச்சு கையெழுத்தாச்சா பெரிய வியாபாரமாச்சே கிடச்சிதா எல்லாம் வேகமாக கேள்விருப்பா மெதுவாக அந்த எண்பது வயசு அம்மா அங்கேருந்து படுக்கையிலேருந்து எழுந்து வருவோம் என்ன கேட்க போறான்னு பார்த்துன்னு கிடைச்சே சாப்பிட்டி முதல் கேள்வி பார்த்த உடனே தூக்கி வாரி போடு இவாளுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும் போத்தனாடி வந்தாரு இதுனா ஏதோ பேசிட்டு இருந்துட்டோம் போ அது இது எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலே அவள் ஒத்தி தானே அந்த கேள்வியை கேட்குறா உடனே சாப்பிட்டியான அது எண்பது வயசானாலும் கேட்குறா ஆனாலும் கேட்போம் அந்த பிள்ளைக்கே ஷட்டத்து பூர்த்தி ஆனாலும் கூட நாழி ஆயிடுத்து எல்லாம் வேத விற்பனைகள்லாம் வந்திருக்கா சம்பாவனையெல்லாம் பண்ணியாச்சு வந்த வாழ்களுக்கெல்லாம் உறவுக்கார வாழ்க்கெல்லாம் வேட்டி போடவே ஜவுளி எல்லாம் கொடுத்து ஒரு மணி சட்டத்து பூர்த்தி ஆயிடுது அந்த ஒரு மணி ஆகி சாப்பிடாத பிள்ளைகிட்ட அந்த குடு குடு கிழ வயசுல அம்மா வந்து இப்போ பிள்ளைக்கு ஒரு மணி ஆகிடுத்து சாப்பிடவே இல்லையா அந்த வயசுலலாம் ஒன்பதரைக்கும் நான் போட்டிருக்கேனேன்னுவோ எப்போ இருபது வயசுக்கு பண்ணதே அறுபது வயசுக்கு ரொம்ப ஞாபகமாக வந்து இருக்காளோ இல்லையோ அப்ப இந்த சரீரத்தை போஷிப்பதற்கு தாய்க்கு சமம் யாரும் இல்லை சரீர போஷணம் சமம் நாஸ்தி சமம் நாஸ்தி நேர் எதிர் இந்த சரீரத்தை வத்தடிக்கிறதுக்கு சரீரத்தை கெடுக்கிறதுக்கு கவலையை போல மற்றொன்று இல்லை கவலை தான் அத்தனையும் சரீரத்தை அப்படியே கொளுத்தி விடுறது சரீரத்தை நன்னா எரித்து விடுகிறது பாரியா சமம் நாஸ்தி சரீர தோஷணம் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கறதுக்கு மனைவிக்கு சமமாக ஆறுமே கிடையாது நல்லத்தை எடுத்து சொல்லி தன் அனைத்தாலும் ஆனந்தத்தை கொடுக்கறதுக்கு மனைவிக்கு சமம் இல்லை அப்போ போஷணம் தாயார் தோஷணம் மனைவி சோஷணம் கவலை மூணு சொன்னாரா நாலாவது வித்யா சமம் நாஸ்தி சரீர பூஷணம் பூஷணம்னா அலங்காரம் அணிக்கிறது இந்த சரீரத்துக்கு எது தெரியுமா அட்டிகை எது வளையல் எது ஒட்டியானம் எது சலங்க கல்வி 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 வித்தையை போல உடம்புக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு இன்னொன்று கிடையாது வித்தேனா பூஷணம்னு வச்சுங்கோ மாதானா போஷணம்னு வச்சுக்கோங்கோ சிந்தா கவலைன்னு சொன்ன சோஷணம்னு வச்சுங்கோ கடைசியா வித்யா பாரியா சமம் பாரியா மனைவின்னு சொன்ன தோஷணம்னு வச்சுங்கோ இந்த நாலு தான் இந்த சரீரத்துக்கு ஏற்றது மாத்ரா சமம் நாஸ்தி ஷரீர போஷணம் சிந்தா சமம் நாஸ்தி ஷரீர சோஷனம் பார்யா சமம் நாஸ்தி ஷரீர தோஷணம் வித்யா நாஸ்தி சரீர பூஷணம் அதனால் தங்கம் வாங்கிக்கலையே வெள்ளி வாங்கிக்கலையே அதெல்லாம் நினைக்க வேண்டாம் கழுத்துக்கு என்ன போட்டுக்கணும் சுவாமி அதுவா மகாபாரதத்தை போட்டுண்டா போச்சு நெத்திக்கு என்ன இட்டுக்கலாம் ராமாயணத்தை இட்டுண்டா போச்சு தலைக்கு வகுடுவாரி என்ன சந்திர சூரியர்கள் சுட்டி வச்சுக்கலாம் பாகவதத்தை வச்சுட்டா போச்சு இடுப்புக்கு என்ன ஒட்டியானம் போட்டுக்கலாம் ஆழ்வாருடைய நம்மாழ்வார் திருவாய்மொழியை வச்சுட்டா போச்சு கைக்கு என்ன வளையல் போட்டுக்கலாம் திருவங்கி ஆழ்வார் பெரியது மொழி போட்டுட்டா போச்சுன்னு சொல்லி பாருங்களேன் இவத்துக்கெல்லாம் என்ன விலையாகும் லட்சம் பத்து லட்சமா சுவாமி நீர் சொல்லிட்டு வாரோம் உம்மை சேவிச்சு உமக்கு சம்பாவனை பண்ணுவா இதெல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா வரும்படி நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்றும் செலவே கிடையாது இல்லைல்லாம் நீங்கள் ஒரு பத்து பாட்டு தெரிஞ்சுன்னு ஒழுங்காக திருப்பாவை சொல்லுங்க சுட சுட பொங்கல் கையில் வரும் வந்துட்டு பார்த்துட்டு போறவா நன்னா சொல்லி அங்கே நூறுரூவா வச்சுக்கோங்க கொடுத்துட்டு போடுவா இதே விட்டுட்டு வேற எங்கேயா நம்ம போயிட்டு இருந்தோம் காசையும் நம்ம செலவழிக்கணும் வெசவையும் வாங்கிக்கணும் அப்படி வேண்டாம் வித்தை 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 தான் உடம்புக்கு ஆபரணம் இந்த சரீரத்துக்கு சிறந்த ஆபரணமாக வித்தியை இருக்கும் கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே இந்த வித்தியேன்னு அவா சொல்றது முனைவர் பட்ட படிப்பு ஆங்கில படிப்பு இல்லை அவா வித்தியேன்னு சொல்வது ஜீவாத்மா பரமாத்மா கல்வி ஆத்ம வித்தியை பற்றி சொல்லியிருக்காளே தவிர சுவாமி ரொம்ப பெரிய வைத்தியர் இருக்கட்டும் ஒன்றும் குறவில்லை ஆனால் இங்கே சொல்லிட்டு இருக்கிறது அதே இல்லை இப்போ இங்கே சொல்லிட்டு இருக்கிற வித்யேன்னா ஆத்மா பரமாத்மா பகவான் அவனை பற்றிய கல்வியை